ஓம் நமோ வெங்கடேசாய. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலின் மேற்கு கோபுரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி சன்னதி உள்ளது. மேற்கே கோபுரம் நரசிம்ம சுவாமி திருக்கோவில்களில் சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் போன்ற நாட்களில் மாலையில் பிரதோஷ வேளையான 4:30 முதல் 6 வரை இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை பெருமாளுக்கு துளசி கல்கண்ட நிவேதனத்துக்கு நெய் விளக்கு பசு நெய் விளக்கு ஏற்றி சொல்வது ரொம்பவும் விசேஷம். ஓம் நமோ வெங்கடேசாய. அவதாரங்களில் மிகச்சிறந்ததான நரசிம்ம அவதாரம் நாளை என்பது இல்லாமல் நாம் வைக்கும் கோரிக்கைகளை பக்தியுடன் வைக்கும் ஸ்தோத்திரங்களை பிரார்த்தனைகளை ஏற்று உடனடியாக பலன் தரக்கூடியவர் ஸ்ரீ நரசிம்மர். அவருக்கான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் தமிழ் அர்த்தம், திருப்பார்கடலை உறைவிடமாக கொண்டவனே, சக்கராயுதத்தை கையில் தாங்கியவனே, ஆதிசேஷனின் தலையில் உள்ள ரத்னங்களினால் ஒளிரும் புண்ணியமான வடிவுடையவனே, யோகிகளுக்கெல்லாம் தலைவனே, நிலையானவனே, தஞ்சமடைய தக்கவனே, சம்சாரமெனும் கடலை கடக்க ஓடம் போன்றவனே, லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். நான்முகன், இந்திரன், ருத்ரன், முருத்துக்கள், சூரியன் முதலானியவரிடம் கிரீடங்களின் முனைகளால் உறைய பெற்று மாசற்று ஒளிரும் தாமரை போன்ற சரணங்களை உடையவனே, லக்ஷ்மி தேவியின் ஸ்தனங்களாகிய தாமரை மலருக்கு ராஜஹம்சம் போன்றவனே, லக்ஷ்மி நரசிம்மனே, எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மனே, சம்சாரம் எனும் காட்டு தீயினால் எரிக்கப்பட்டு அல்லல் படுபவனும் அச்சுறுத்தும் பரந்த தீயின் சுமூகங்களால் கருகிய ரோமங்களை உடையவனுமான எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, எங்கும் வியாபித்திருப்பவனே, சம்சாரம் எனும் வலையில் விழுந்தவனும் தூண்டிலால் இழுக்கப்பட்ட மீன் போல பொருளாசையால் ஈர்க்கப்பட்ட புலன்களை உடையவனும் துண்டிக்கப்பட்ட தாடைகளையும் தலைகளையும் உடையவனுமான எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மனே, தேவனே, ஆழமான அடித்தளத்தை உடையதும் மிகவும் பயங்கரமான சம்சாரம் எனும் கிணற்றை அடைந்து நூற்றுக்கணக்கான இன்னலான அறவங்களால் துன்புற்று கதியற்றவனாகிய இறங்கத்தக்க நிலையை அடைந்த எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, இன்னல்கள் அனைத்தையும் போக்குபவனே, சம்சாரம் எனும் பயங்கரமான யானையின் துதிக்கையினால் அடிபட்டு முக்கிய நுண்ணிய உறுப்புகளை உடையவனும் நசுக்கப்பட்டதால் பிறப்பு இறப்பு எனும் வாழ்க்கையாகிய அச்சத்தினால் அலுறுபவனாகிய எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, கருடனை வாகனமாக கொண்டவனே, அமுத கடலில் வசிப்பவனே, வசுதேவன் புதல்வனாக அவதரித்தவனே, வாழ்க்கை எனும் பாம்பின் விரிந்த வாயிலுள்ள அச்சுறுத்தும் கடுமையான வலியினால் பற்களிலுள்ள கொடிய நஞ்சினால் பொசுக்கப்பட்டு உருவிழந்த எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, இரக்கமுடையவனே, பாவங்களை விதையாகவும் அளவற்ற செய்கைகளை எண்ணற்ற கிளைகளாகவும் புலன்களை இலைகளாகவும் காமனை மலர்களாகவும் துயரங்களை பழங்களாகவும் உடைய வாழ்க்கை எனும் மரத்தின் மீது ஏறி விழுகின்ற எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூறிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமானே, வாழ்க்கை கடலில் பறந்த அச்சுறுத்தும் காலமெனும் முதலைகளால் பிடிக்கப்பட்டு விழுங்கப்படுகின்ற உடலை உடையவனும் பலவிதமான கவலை உடையவனும் பலவிதமான ஆசைகளின் மலைகளால் அல்லல் படுபவனாகிய எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். மிகவும் வல்லமை உடையவனே, கருணாநிதியே, பிரகலாதினின் இணைகளை போக்க அவதாரம் செய்தவனே, வாழ்க்கை கடலில் மூழ்கி மயங்கின்ற எளியானே, என்னை கடை கண்ணால் பார்க்க வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, முரணின் பகைவனே, வாழ்க்கை எனும் அச்சுறுத்தும் காட்டில் திரிகின்றவனும் விலங்குகளில் தலை சிறந்த சிங்கம் போன்ற உக்ரமான அச்சுறுத்தும் காமனால் பீடிக்கப்பட்டவனும் மிகவும் துன்பமுற்றவனும் பொறாமை எனும் கோடையினால் பீடிக்கப்பட்டவனான எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, இரக்கமுடையவனே, வாழ்க்கையின் நூற்றுக்கணக்கான பாசங்களால் சுழப்பட்ட என்னை யமனி நாட்கள் பாசக்கயிறால் கட்டி மிகவும் அதட்டுபவர்களாக எங்கேயோ இழுத்து செல்கிறார்கள். தனித்திருப்பவனும்
பிறர் வயப்பட்டவனுமாகிய எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியின் நாதனே, தாமரையை தொப்பலில் உடையவனே, தேவர்களின் தலைவனே, வியாபித்திருப்பவனே, வைகுந்தவாசனே, கிருஷ்ணனே, மது எனும் அரக்கனை கொன்றவனே, தாமரை கண்ணனே, பிரம்மனே, கேசவனே, ஜனார்தனனே, வசுதேவனின் மைந்தனே, தேவர்களின் தலைவனே, இந்த எளியோனுக்கு கை கொடுத்து அருள வேண்டும். ஒரு கையினால் சக்கராயுதத்தையும் மற்றொரு கையினால் சங்கையும் இன்னொரு கையால் லக்ஷ்மியை அணைத்து கொண்டும் வலது கையால் வரமளித்தல் காத்துருளல் பத்மமுத்திரையை குறிப்பிட்டு கொண்டு நிற்கும் லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். தேவனே, லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே, புலன்கள் எனும் பெயருடைய வலிமையுடைய திருடர்களால் குருடான என்னுடைய பகுத்தறிவு என்னும் பெருஞ்செல்வம் கவரப்பட்டு மோகம் எனும் இருண்ட பாழும் கிணற்றில் தள்ளப்பட்ட எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். பிரகலாதன், நாரதர், பராசரர், புண்டரீகன், வியாசர் முதலான சிறந்த பக்தர்களின் ஹிருதயத்தில் குடியிருப்பவனே, பாரிஜாத மரம் போன்று பக்தர்களை பரிவுடன் காத்தருள்பவனே, லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானே எனக்கு கை கொடுத்து அருள வேண்டும். லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்ம பெருமானின் திருவடி தாமரைகளில் அமர்ந்த தேனீ போன்ற சங்கரரால் இப்புவியில் நமக்கு பயக்கும் இத்துதியானது செய்யப்பட்டது. எவர்கள் திருமாலிடம் பக்தியுடையவர்களாக இத்துதியை படிக்கிறார்களோ அவர்களின் இன்பமயமான அந்த திருவடி தாமரைகளை அவர் அடைகிறார்கள். ஓம் நமோ வெங்கடேசாய.